கிடாத்திருக்கே யார் கொன்னது? போலீஸா? நர்சாயாவா? இல்லை ருத்ரனா? சொல்லுங்க. இந்த பாருங்க, நீங்கள் ஏதாவது உண்மை சொன்னாதான் என்னால் உங்கள் ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். கிடாத்திருக்கே யார் கொன்னது? இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைங்க ஐயா. 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடாத்திருக்கையாவும் வீரண்ணாவும் உயிருக்கு உயிரான நண்பர்களாக இருந்தாங்க. வீரண்ணா கிடாத்திருக்கையாக்கு உசுறு. வீரண்ணா என்ன தப்பு பண்ணாலும் அவனை திருத்துறதுக்கு தான் எங்கள் ஐயா முயற்சி செய்வார். என்ன வேலையது? இது நம்ம பூசாரி பொண்டாட்டிக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமா? பாத்துலாம். மலை கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், பார்த்து பத்திரமாயிரா. நமக்கு எல்லாமே சாமி தானே. சல்லி பையன், போய் தொலைலான பாரு. பொறுப்பா, போனோன்னு பந்தி விரிச்சு பரிமாற போறாளக்கம். பார்த்து போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பார்த்து சோதனமாயிரு, கதவை சாத்திக்க செல்லும் வரட்டடா. பந்தி விரிக்கிறாளா இல்ல முந்தி விரிக்கிறாளானே? வரட்டடா. டாடா. டாடா. யார் நீங்க? இங்கேயே வந்தீங்க? இல்ல, ராத்திரி களவுக்கு போன இடத்துல வலது கண்ணில் வண்டு ஒண்ணு அடிச்சிருச்சு. ஆட்டுப்பால் விட்டா சரியாடும் சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ, கேக்குதாடா? என்னமோ பண்றான்டா. எந்த ஆடுங்க? அதோ அந்த ஆடுதான். அந்த ஆடா? போதுமா? போதுங்க. நோயா இருந்தாலும் பாயா இருந்தாலும் ஓசில வாங்கினா உடம்புக்காகாது. அதனால இந்தாங்க. இது எதுக்குங்க? ராத்திரி களவுக்கு போன இடத்துல கிடைச்சது. இத போடுற தகுதியும் அழகும் இந்த ஊர்லயே உங்க ஒருத்திக்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. போட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும். ஐயோ, எனக்கு வேண்டாங்க, என் புருஷன் பார்த்தா திட்டுவாரு. சீக்கிரம் சீக்கிரம் இருடா. அட, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரும்போது உங்க உள்ளாடையலமா எண்ணி பார்த்துருப்பாரு. ஏற்கனவே வாங்கினதுன்னு சொல்லுங்க. இந்தாங்க, வாங்கிக்குங்க. அட, வாங்கிக்குங்க. யாருக்கிட்டே சொல்லிட மாட்டீங்களே? மேல சத்தியமா சொல்ல மாட்டேங்க. அப்படியாடா? வீரனா எந்த பொண்ணை பார்த்தாலும் கரெக்ட் பண்ணிடறான்டா. அவனுக்கு பிடிச்சா விடுறது இல்ல. அதான் தெரிஞ்ச கதையாச்சு. புசாரி பொண்டாட்டியும் அதேதான்டா. ஏ புசாரி. என்ன தம்பி? எங்க சாமியை தேய் தேய் தேசுங்கிற உன் பொண்டாட்டிய ஒருத்தன். ஐயோ அம்மா, கம்முனு இறேன்டா. தம்பி என்ன சொல்றாரு? அது ஒண்ணுமில்ல பூசாரி. சாமிக்கு பொங்க படைச்சிருக்கே, சாப்பிடுறீங்களா? நீங்க பொங்க கொடுக்குற அங்க ஒருத்தன் உன் பொண்டாட்டிக்கு பொங்க கொடுத்துருவோம் போல இருக்கு. டாய், என்னடா சொன்ன? நான் என்னடா சொல்றது? இந்த கருமையில காதை வச்சு கேட்டு பாரு. உன் பொண்டாட்டிய பத்தியும் அந்த வீராணா பத்தியும் அது கதை கதையா சொல்லும். என்னங்கடா சொல்றீங்க? என் பொண்டாட்டி அப்படியேப்பட்டவெல்லாம் இல்லடா. என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும்டா. அவளை பத்தி தப்பா பேசினா உங்க நாக்கெல்லாம் அழுகி போயிருண்டா. இருங்கடா,
கெடாத்திருக்கிட்ட போய் சொல்றேன். சுமார் சரி, நான் கண்டிச்சு வைக்கிறேன், நீயும் கண்டிச்சு வை. யார போசாரி, நீயும் உன் பொண்டாட்டி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மாதிரி தான் எனக்கும் வீரன் மேலே நம்பிக்கை இருக்கு. சரியா? அவன் ஏதோ உள்பாடியை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு உன் பொண்டாடி வாங்கி போட்டுக்குவாளா? என் பொண்டாட்டி அப்பாவே கிடத்திருக்க. ஆமாம், அப்பாவினா யார் எதை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி மாட்டிப்பாள். கிடத்திருக்க, நீமா என் பொண்டாடி தப்ப நினைக்கிற? சரி சரி, முதல்ல உன் பொண்டாட்டி அடக்கி வை, எல்லாத்தானா சரியாயிடும். போ. டேய், கம்முனு இருக்க மாட்டீங்களா? அவனே வந்து போறான். வாடா உட்காரு. வணக்கங்க ஐயா. என்னையா பூசாரி வந்துட்டு போறாரு? எல்லாமே நல்ல விஷயம் தான். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இந்த கூறு கட்டவனுக்கு பொண்ணு பார்க்க என்னால முடியாது. இந்த பொண்ணை விட்டா வேற கிடைக்காது. நீங்க உத்தரவாதம் கொடுத்தா தான் பொண்ணு தருவேன்னு கராரா சொல்லிட்டாரு பொண்ணோட அப்பா. வீரனா, நம்ம செய்கிற தொழில் எப்படிப்பட்ட தொழில்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேவலமான தொழில். அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுகளே உனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? ஐயா, நீ சொல்ற வார்த்தையில தான் இருக்குது. இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு வாயை தருந்து சொல்லண்டா. கெடாத்திருக்க, இனிமே பொண்ணுங்க விஷயத்துல உன்ன மாதிரி ஒழுங்கா இருப்பேன். நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு சொல்லி அனுப்பிடு. சொல்லிடுறங்க ஐயா. ஆமா, கெடாத்திருக்கனா கெடாத்திருக்கதா. ஐயா, உங்களை தாயா தேடி ஓடி வந்த. அப்படி என்னையா பிரச்சனை? என் வயிற்று கொடுமைக்காக சின்ன வயசுலயே என் பேத்தியை கொண்டு போய் பீமராவ் கிட்ட வேலைக்கு விட்டங்க ஐயா. சரி, அவ பெரிய மனுஷியாயி 6 வருஷம் ஆச்சுயா. போன மாசம் வரைக்கும் பார்த்து வந்துகிட்டு இருந்தங்க ஐயா. இன்னைக்கு போய் பார்க்க போனா விரட்டி அடிக்கிறானுங்க ஐயா. அக்க பக்கத்துல போய் விசாரிச்சு பார்த்தேன், என் பேத்திய வடநாட்டுக்காரன் விக்க போறான் ஐயா. நீங்க தான் எப்படி வந்து என் பேத்திய காப்பாத்தணும்? பரவாயில்ல பெரியவரே, நாங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கலாம். அதுக்குள்ள நான் செத்து போயிருவேன் ஐயா. உங்க கால வேணாலும் பெரியவரே, உங்க கால நான் விழுவுறேன், எங்களை விட்டுருப்பா. ஏய், நீ போய் டிராக்டர்ல ஏற, பெரியவர் வந்துட்டாரு, என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீ வந்து சபையில உட்கார வேண்டியதா நிச்சயதார்த்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. இப்ப நீ வரலனா அந்த நாதாரி பாய பொண்ணு தர மாட்டான். வரலனா தானே, நீ போய் சேரத்துக்குள்ள நான் வந்துடுறேன். நம்பி வந்துட்டாரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயா வாங்க ஏறுங்க. ரொம்ப நன்றிக்கையா. நீ போயிட்டு ஏறு, நான் வந்துடுறேன். நீங்க அங்க வர வேணாம், நான் போய் பீமாராவ கிட்ட பேசி உங்க பேத்திய கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் இங்க இருங்க. சரி, எங்கேயும் போயிடாதீங்க. சரியா?